நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது இன்ட்ரடக்ஷன் டு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அதில் முதல முதலாவது பார்க்க போகிறது டெஃபினிஷன் ஃபினான்சியல் அக்கௌண்டிங்க்கும் அடுத்தது மேனேஜ்மெண்ட் தான் என்னன்ட்டு பார்க்க போகிறோம் சரி அதுக்கடுத்து ஃபைனான்சியல் அக்கௌண்டிங் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இடையே ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடு நின்று பார்க்க போகிறோம் சரி அடுத்தது டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் தொடர்பாக கொஞ்சம் பார்க்க சரி இவ்வளோ தான் டே கிளாஸில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் சரி இத பிஎல் சிக்ஸ் பிஎல் சிக்ஸில் இருக்கிற முதலாவது செப்டர் சரி ஓகே இதில் இன்ட்ரடக்ஷன் டு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் ஒரு பாருங்கள் ஃபைனான்சியல் அக்கௌண்டிங்கடா என்னன்றால் டெஃபினிஷனை பார்த்தவன்டா அதில் வந்து நிறைய டெஃபினிஷன் இருக்குது அதில் ஏசிபிஏ டெஃபினிஷன் அதாவது அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட் பப்ளிக் அக்கௌண்ட்ஸு டெஃபினிஷன் தான் இது நாங்கள் ஏ இல்லை படிச்சிருக்கோம் அக்கௌண்டிங்ஸ் த ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங் கிளாஸிஃபையிங் அண்ட் அதாவது தகவல்களை பதிவு செய்தல் வகைப்படுத்தல் சுருக்குதல் இது இப்படி இப்படி செய் படிச்சேன் சரி படிச்சிருந்தாலும் இதை நாம எழுதுறதுக்கோ இல்லை தேவைக்கோ வராது இதான் வரை விளக்கணமாக பார்க்க வேண்டிய விஷயம் சரி இது தெரிஞ்சு கொள்வதற்காக நான் இல்லை முன்னது போட்டிருக்கேன் அடுத்தது இதுல என்ன நீங்க கவனிக்கணும்னா எக்கௌண்டிங் இந்த டெஃபினிஷனில் ஃபைனான்சியல் அக்கௌண்டிங்ன்றதுல பொதுவான வரைவிலக்கணம் என்ன சொல்லுதண்ட எல்லா வரைவிளக்கணும் இருந்து சமரி பண்ணி எடுத்த பொதுவான வரைவிலக்கணம் என்னன்னு சொன்னால் எக்கௌண்டிங் இதில் இருக்கிறது எக்கௌண்டிங் இஸ் த ப்ரோசஸ் ஆஃப் ப்ரொவைடிங் ரிலவன் எக்கனமிக் இன்ஃபர்மேஷன் டு த கன்சர்ன் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் டு எனேபிள் தேம் டு மேக் அப்ரோப்ரியட் டிசிஷன் அதாவது பொருளாதார தகவல்களை வழங்குகிற செயற்பாடு யாருக்கு ஸ்டேக் ஹோல்டருக்கு அவங்களுக்கு தீர்மானம் எடுப்பதற்காக அக்கறையுடைய தரப்பினருக்கு பொருளாதார தகவல்களை வழங்குற செயற்பாடு தான் அக்கவுண்டிங் என் அக்கவுண்டிங் நிதி கணக்கு பைனான்சியல் அக்கௌண்டிங் தரப்படும் சரி மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் என்ற பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இட்ஸ் மெதட் ஆஃப் அக்கௌண்டிங் தட் கிரியேட் ரிப்போர்ட் அண்ட் டாக்குமெண்ட் இது என்ன செய்யுது என்றால் மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு தகவலை வழங்குறதுக்கு அவ்வப்போது தயாரிக்கப்படுகின்ற ஸ்டேட்மெண்ட்டுகளாக இருக்கலாம் அல்லது ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்கலாம் அல்லது டோக்குமெண்ட் ஆகிருக்கலாம் சரி இப்படியான ஆவணங்கள் தான் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்னு சொல்லப்படுது சரி இதில் அந்த மேலுக்கு நாங்கள் பார்த்த ரெண்டு விஷயமுமே இல்லாமல் ஒரு இன்ட்ரட்ஷனுக்காக உங்களுக்கு காட்டினதை தவிர இது நீங்கள் படிக்க தேவையில்லை சும்மா தெரிஞ்சு வச்சுக்கொள்ள நீங்கள் அக்கௌண்டிங் ஸ்டூடெண்டபடியாக நாம இதை வந்து தெரிஞ்சிருக்கணுமே தவிர சார்டர்ட் புக்கில் வந்து இது ரெண்டும் இல்லை சரிதானே இப்போ எங்களோட ஸ்டடி டெக்ஸ்டில் என்ன இருக்குன்னு சொன்னால் இப்போ இந்த தான் நாம அவங்க கேள்வியாக கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்போ நாங்கள் ஏற்கனவே பார்த்த ரெண்டுமே வராது இப்போ நாங்கள் டெஃபினிஷன் எப்படி இருக்குன்னு தான் அதை பார்த்தது இதில் சிஏ நம்ம சார்டர்ட் அக்கௌண்ட் இதுல இதுக்கு ஸ்டடி பேக்ல என்ன இருக்குன்னு சொன்னால் இதுதான் அவங்கள சொல்லப்படுற வரை விளக்கணம் அல்லது நிதி கணக்குகள் அல்லது முகாமை கணக்கு தொடர்பாக அவங்க தார வர இதே அடிப்படையாக வச்சுதான் கேள்விகள் வரும் இதில் வந்து என்ன சொல்றாங்களா சொத்துக்களையும் பொறுப்புகளையும் உறுதிப்படுத்த கணக்குகளும் சரி ஸ்டேக் ஹோல்டருக்கும் மற்ற அக்கறை உடைய தரப்பினருக்கும் தகவல்கள் அளிப்பதற்கான கணக்கெடுந்தான் நிதி கணக்கு ஃபைனான்சியல் அக்கௌண்டிங் சிஸ்டம் அண்ட் தட்ஸ் அண்ட் லைப்ரரிஸ் ஆஃப் த பிஸ்னஸ் ஃபார் அண்ட் ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் அபவுட் ப்ராஃபிட் அண்ட் டு இன்ட்ரஸ்ட் பார்ட்டி இது நீங்கள் வாசி கொள்ளலாம் தானே இப்போ நாங்கள் இல்லை சொல்ல வேண்டிய என்னெண்டா ஸ்டேக் ஹோல்டருக்கும் பார்ட்டிக்கும் தகவல் அளிக்கிறதும் அடுத்தது எபி தொடர்பான கணக்கு வைப்பு சரி அது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு என்னென்னு சொல்லப்படுது மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் போது வித் இன் ஆர்கனைசேஷன் நிறுவனத்துக்குள்ள நிறுவனத்துக்குள்ள தகவல் அளிக்கிற செயற்பாடு தான் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் எல்லாமே நீங்க படிச்ச விஷயம்தான் நாம இதில் வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் எங்களுக்கு எம்சிக்யூக்கு என்ன வருமோ அதுக்குத்தான் நாம் ரெடி ஆக வேணும் சரி அந்த வகையில் இதில் வந்து நீங்கள் எடுக்க வேண்டிய கீவேர்டு என்னென்னா இந்த சொத்துக்களையும் பொறுப்புக்களைக்குமான கணக்குடாக இருக்கும் அடுத்தது அக்கறையுடைய தட தரப்பினருக்கானவும் மற்ற தரப்பினருக்கு அக்கறையுடைய தரப்பினர் அதாவது சியாகோடருக்கும் அக்கறையுடைய அடுத்த தரப்பினருக்கும் மற்ற பாட்டிக்கும் தகவல் அளிக்கிற செயற்பாடு தான் நிதி கணக்குடுண்டும் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கிறது மேஜர்ஸுக்கு தகவல் வழங்குற செயற்பாடாக தான் இருக்குது இது ரெண்டையும் தான் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் அடுத்தது கிளம் ஃபைனான்சியல் ஆஃப் ப்ரிப்பேர் இப்போ இண்டிவிஜுவல் எக்ஸ்டர்னல் என்ன என்ன ஆர்கனைசேஷன் ஷேர் ஹோல்டர்ஸ் கஸ்டமர்ஸ் சப்ளைஸ் டெக்ஸ்டோர்ஸ் எப்படி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆர் ஆர் இருக்காங்க எங்களை பார்த்த விஷயங்கள் தான் அவங்களுக்கு தகவல் அளிக்கிற விஷயமா இருக்கும் சரி மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் ஃபார் இன்டர்னல் மேனேஜர்ஸ் ஓ ஓகே சார் சரி ஒரு நிறுவனத்துக்குள்ள இருக்கிற மேனேஜருக்கான தகவல் அளிக்கிறது முகாமை கணக்கிடாகவும் அக்கறையுடைய தரப்பினருக்கு தகவல் அளிக்கிறது நிதி கணக்கிடாகவும் இருக்கு சரி அக்கறையுடைய தரப்பினர் ஆறுனு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மற்றது இன்டெர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இவங்க இந்த இல்லை சொல்லப்படுகிற சப்ளையர் சொசைட்டி கவர்மெண்ட் கிரெடிட்டர்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் கஸ்டமர் இல்லை வந்து ஓனர்ஸ் மேனேஜர் எம்ப்ளாயிஸ் ஒரு இவ்வளவு தான் ஒரு அக்கறையுடைய தரப்பினராக இருக்கும் ஒரு நிறுவனத்தினுடைய அக்கறையுடைய தரப்பினராக இருக்கும் சரி இந்த தரப்பினருக்கு தகவல் அளிக்கிற செயற்பாடு தான் நிதி கணக்கு இந்த தர இந்த இதுல இருக்கிற அவ்வளவு தரப்பினருக்கும் தகவல் அளிக்கிற செயற்பாடு தான் நிதி கணக்கு இதுல இருக்கிற இந்த மேனேஜருக்கு மட்டும் தகவல் அளிக்கிற செயற்பாடு தான் உங்களோட முகாமை கணக்கு சரி சரி இதில் வந்து நிதி கணக்கு முகாமை கணக்கு வேறுபாட்டை பார்ப்போம் சரி இப்போ நாம் வரைவிலக்கணம் பார்த்துருக்கோம் அடுத்து வேறுபாடு சரி வேறுபாட்டில் என்னென்னு சொன்னால் ஃபைனான்சியல் அக்கௌண்டிங் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இதில் முதலாவது ஒப்ஜெக்டிவ பார்த்திங்கன்னு சொன்னால் ஒப்ஜெக்டிவ் நிதி கணக்குன்ற பிரதான குறிக்கோள் என்னவா இருக்கும் குறித்த காலப்பகுதிக்கான நிதியறிக்கைகளை தயாரித்து வழிகிறதா இருக்கும் சரி குறித்த காலப்பகுதி ஒன்றுக்கான அறிக்கைகளை தயாரித்து வெளியிடு என்னென்ன நிதி நிதியறிக்கைங்கிற உதாரணத்தை கெடுத்தீங்கன்னு சொன்னால் பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் அடுத்தது பேலன்ஸ் ஷீட் கேஷ் ஃபுளோ ஸ்டேட்மெண்ட் இந்த இந்த இறுதி நிதி கூற்றுகளை தயாரித்து அளிக்கிற செயற்பாடு தான் நிதி கணக்குகளாக கொல்லப்படும் சரி மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் என்னவா இருக்கும் அவ்வப்போது முகாமைக்கு தீர்மானங்களை மேற்கொள்றதுக்காக சரி தகவல்களை பதிவு செய்து முகாமைக்கு தகவல் அளிக்கிற செயற்பாடாக இருக்கும் சரி இது இது என்னத்துக்காக இருக்கும் அவ்வப்போது முகாமை தீர்மானம் இருக்கிற நோக்கங்களுக்காக தயாரிக்கப்படும் சரி அப்ப முதலாவது நீங்கள் கிரைடீரியா பாத்தீங்கன்னா வேறுபடுத்துகிற பைனான்சியல் அக்கௌண்டிங்கும் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கும் வேறுபடுத்துகிற கிரைடீரியா முதலாவது பாத்தீங்கன்னா அப்செக்டிவ் அப்செக்டிவ் வந்து இந்த நீங்க படத்தை பாத்தீங்கன்னா விளங்கும் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை தயாரிக்கிறது ஒரு குறிப்பிட்ட காலப்பதிக்கான இன்கம் ஸ்டேட்மெண்டை தயாரிக்கிறது தான் பிரதான நோக்கமா இருக்கும் பைனான்சியல் அக்கௌண்டிங்ல சரி மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்க பிரதான நோக்கமா என்ன இருக்கும் இந்த உதாரணத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்பான ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியிருக்கும் ஒரு பொறி ஒன்றை கொள் உணவு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியிருக்கு லாபம் தொடர் லாபம் ஏற்படுமா அல்லது இந்த செயற்ப உண்டு முன்னெடுக்கலாமா இல்லையா அந்த தேவைகள் நிறுவனத்துக்கு எழுந்தானே அவ்வப்போது அந்த தீர்மானங்களை மேற்கொள்றதுக்கு போதுமான தகவல்களை வழங்குறது இந்த முகாமை கணக்கிடா இருக்கு அந்த அந்த தீர்மானங்கள் எடுப்பது உதாரணத்துக்கு ஒரு புதிய அஹ் உற்பத்தி பொருளுன்ற உற்பத்தி செய்யப்பறம் இதை வந்து நாங்க கொண்டு நடத்தலாமா இல்லையான்றத இந்த பைனான்சியல் அக்கௌண்டிங்கிற டேட்டா வச்சுக்கொண்டு அல்லது அந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கொண்டு நமக்கு முடிவு எடுக்க இல்லாது சரிதானே அப்படியான சந்தர்ப்பங்களுக்கு தான் இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கு நாங்கள் பயன்படுத்தும் சரி ரைட் நான் டீட்டெயிலாக விளங்கப்படுத்த தேவையில்லை உங்களுக்கு தானே ரைட் நீங்களுக்கு இந்த இந்த வேறுபாடு ஞாபகத்துக்கு பாரத்துக்கு இந்த ரெண்டுக்கு முடிலாம் வேறுபாடு ஞாபகம்க்கு என்னென்ன க்ரைட்டீரியான்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்களேன் சரி இல்லை வந்து ஒப்ஜெக்டிவ் எண்ணத்துக்காக செய்கிறோம் எண்ணத்துக்காக இந்த எக்கௌண்டிங் செய்யறோம்ன்றது ஞாபகம் இருந்ததுனால் நீங்கள் நமக்கு இந்த எம்சிக்கு தானே டார்கெட் ஒப்ஜெக்டிவ்ன்றது உதாரணத்துக்கு ஆறு விஷயங்கள் இல்லை நாங்கள் பார்க்க போகிறோம்டா இந்த ஆறு விஷயங்களையும் நீங்கள் ஞாபகம் வச்சு கொள்ள வேணும் அப்போ தான் நீங்கள் எம்சிகுவை வந்து சரியாக இனம் காணக்கூடியதாக இருக்குது எம்சிகு கேள்விகளுக்கு நீ நம்ம பதிலளிக்கிறதுக்கு லேஸாக இருக்கும் இப்போ இதில் வந்து இந்த நான் இந்த போட்டிருக்க நோட்ஸுகள் எல்லாமே இந்த சார்ட்டர்ட் டெக்ஸில் இருக்கிற நோட்ஸ்களை தான் போட்டிருக்கேன் ஏனென்றால் நீங்கள் அதுக்குத்தான் ஃபெமிலியராக வேணும் ஏன்னா இதை அடிப்படையாக வச்சு தான் உங்களோட கேள்விகள் அங்கே கேட்கப்பட்டிருக்கு சரிதானே இப்போ அதுக்காக தான் அதே வேர்டுகளை இங்கே பாவிக்கிறோம் அடுத்தது இப்போ இதை விட வேறு வகையான வேறு வகைப்படுத்தலும் இருக்குது மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டிக்கும் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கும் இங்கே அப்ஜெக்டிவ் ஒன்று இல்லாமல் வேறு வகையாகவும் சொல்லலாம் சொ அதை சொல்கிறத விட அந்த அவங்களோட சார்டர்ட் பேஸில் என்ன இருக்கோ அதே தான் நாம் ஃபாலோ பண்ணுவோம் ரைட் இப்போ நீங்கள் இன்டர்நெட்டுகளில் பார்த்தீங்கன்னா வேறு வேற விவரங்கள் இருக்குது அதுகளை விட்டு நமக்கு சார்டட் டெக்ஸ்ட்டோடு என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி நாம் இந்த கற்கையை செய்யும் சரி அடுத்தது முதலாவது ஒப்ஜெக்டிவ் என்னத்துக்கு தயாரிக்க வேண்டு பாருங்க அப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு ஆன்சரும் வந்துடும் சரி அடுத்தது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து நிதி கணக்குகிட்ட பொறுத்தவரை இல்லை நாங்கள் நிதி கணக்குகிட்டு குறிப்பா சொல்றது எதுனா வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனியை தான் நீங்க கருதணும் நிதி கணக்குகிட்டு சொன்னால் சரி அதே போல சில விடயங்கள் எக்கௌண்ட்ல நாம பொதுவா கருதப்படிய விஷயங்கள் இருக்குதானே இப்போ பங்குதாரன்டா இந்த பங்குதாரத கருத்தில் எடுப்போம் பொது பங்காள பொது பங்கு பங்குதாரர் பங்காளரை பொது பங்காளர கருத்தில் கொள்வோம் கம்பெனி என்று சொன்னா பொது கம்பெனி தான் அப்ப பொதுவான வசனங்கள் அப்ப நிதி என்றாலே கம்பெனிக்கான கணக்குடு என்றுதான் நீங்க கருதிக்கொள்ள வேணும் சரி அப்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுக்கு இருக்கும் இருக்குமென்றா சட்ட ரீதியாகவும் கட்டாயம் கணக்குடுகளை தயாரிக்க வேண்டிய பொது கம்பெனிகளுக்கு இருக்கு சரிதானே கம்ப்ளைன்ஸ்லாம் இருக்கும் ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் ரெகுலேஷன் கைட்ஸ் இது இத்தனை இதுகள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தயாரிக்க வேண்டிய கணக்குகள் தான் நிதி கணக்குகளாக இருக்கும் உதாரணத்துக்கு எஸ்எல்எஃப் ஆஸ் நாம் பயன்படுத்துகிறோம் அல்லது எல்கேஎஸ் இதுகள் எல்லாத்தையும் பயன்படுத்தித்தான் இந்த நிதி அறிக்கையை தயாரிக்க வேண்டியிருக்கும் சரி அதை விட இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் லிமிடெட் லேபிட்டி கம்பெனிக்கு கட்டாயம் சட்டம் இருக்குது அந்த சட்டத்துக்கு அமைவாகத்தான் அவங்க சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு கணக்கறிக்கு தயாரித்து வழங்க சொல்லி அதன் ஆகவே உங்களுக்கு சட்ட தேவை வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கு சரி மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்டை பொறுத்தவரை அப்படி எந்த விதமான தேவையும் கிடையாது சரி தானே அவங்க நினைக்கிற மாதிரி தேவைக்கேற்ற மாதிரி ரிப்போர்ட்டுகளை தயாரித்து கொள்ளலாம் சரி மூ மூன்றாவது விஷயம் ஃபோமெட் இப்போ நிதி கணக்குட்டுக்கான ஃபோர்மெட்டாக எது ஐஏஎஸ் நான் ஐஎஃப்ஆர்எஸ் நான் இதே ஐஏஎஸ் அண்ட் போட்டுருன்னு சொன்னால் இன்டர்நேஷனல் எக்கானமிக் ஸ்டாண்டர்டும் ஐஎஃப்ஆர்எஸ் இன்டர்நேஷ்னல் ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட் இந்த ஐ இவங்களை ஃபாலோ பண்ணித்தான் ஐஏஎஸ் வந்து ஆகும் ஐஎஃப்ஆர்எஸ் வந்து ஆகும் பயன்படுத்துகிறோம் சரிதானே அப்போ இவங்களோட ரூல்ஸில் ஃபாலோ பண்ணி நாங்கள் இவங்க அல்லது இவங்க எப்படி ஒரு ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டை தயாரிக்கணும்னு சொல்கிறாங்களோ அதன் அடிப்படையில் தான் நாங்கள் ரிப்போர்ட்டிங்கை செய்வோம் சரி ஆனால் இங்க மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல அவ்வாறே இருக்காது சரி இங்க வந்து ஒரு ஏன் அப்படி செய்யறாங்கன்னு சொன்னால் ஒரு ஒப்பீடு ஒரு ரெண்டு ஒன்றுக்கு மேற்பட்ட நிறுவனங்களோ அல்லது காலப்பகுதிக்கான ஒப்பீடு செய்யறதுக்கு பைனான்சியல் அக்கவுண்டிங்ல இந்த ஒப்பீட்டை செய்யறதுக்காக ஆஹ் இந்த ஐஎஃப்ஆர்எஸ் ஐஏஎஸ் வழிப்படுத்தல நாங்க அக்கவுண்டிங்க செய்வோம் எல்லா நிதி கூட்டுகளும் ஒரே மாதிரியான இருக்கும் சரிதானே வருமான கணக்குண்டா வருமான கணக்கு ஒரே மாதிரி இருக்குது ஐந்து ஐந்து ஐந்தொகை ஒரு மாதிரி இருக்கும் ஐந்து வகைன்னு நான் பாய்க்கொள்ளி இப்போ செக்ஷன் எல்லாமே ஒரே மாதிரியா இருக்குது ஆனால் இந்த இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் பண்ணண்டா பிரிஞ்சு இதில் வந்து வேறு வேறு வகையான ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தேவையோ அந்த தேவைக்கேற்ற மாதிரி உருவாக்கி கொள்வாங்க சரி இங்கே ஒரு யுனிக்கான ஃபார்மேட் வந்து ஒவ்வொரு கம்பெனிலேயோ அல்லது ஒரு காலப்பொதிக்குடையிலேயோ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கை பொறுத்து இருக்காது அந்த தகவலில் என்னென்ன காலப்பகுதிக்கு அல்லது என்னென்ன தேவைக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ல கணக்குகளை தயாரிப்போம் சரி அப்போ நீங்கள் இங்கே ஐஎஃப்ஆர்எஸ் வந்து ஃபாலோ பண்ணுவோம் இங்கே நான் நினைச்ச மாதிரி தயாரித்து கொள்வோம் சரி ஃபோக்கஸ் ஆன் என்னத்தை ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ஃபைனான்சியல் அக்கௌண்ட் கன்சன்ட் ஒன் வந்து பிஸ்னஸ் ஓவரோலாக ஓவரோலாக ஒரு நிறுவனத்தின் செயற் செயல்திறன மதிப்பு ஆய்வு தான் இருக்கு மதிப்பீடு தான் இருக்கும் எது பைனான்சியல் அக்கௌண்டிங் சரி அவங்களுடைய அந்த குறித்த ஆண்டுக்குரிய லாப நட்டங்களை வெளிப்படுத்துறது கணக்குகளாகத்தான் இருக்கும் இது நிதி கணக்கு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் வந்து அப்படி இருக்காது சே ஏதானும் ஸ்பெசிஃபிக் ஏரியா நீங்க பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் ஏரியாவும் இருக்கு இந்த ஒரு இந்த ஏரியாவில ஏதேனும் தீர்மானங்களை எடுக்க வேண்டியிருந்தால் இப்போ ஆலணிக்கு பதிலாக முழுமையாக பாவிக்கிறதா என்று ஒரு தீர்மானம் எடுத்தா இந்த தீர்மானம் சரியா பிள்ளையானது சரியானதாக இருக்குமான்றத வெரிஃபை பண்ணுறதுக்கோ அல்லது தீர்மானத்துக்கு நிறைவேற்றுறதுக்கோ போதுவான தகவலை த தகவ தகவலில் வழங்குறது எதுவாக இருக்குன்னா மேனேஜ்மெண்ட் கவுண்டிங்க இருக்கு சரி அப்போ இதில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் எதன் மீது கவனம் செலுத்துகிறது சரி தானே இந்த விஷயத்தை பாருங்க அடுத்தது மெசமட் நிதி கணக்குகிட்ட தகவலாந்து பெரும்பாலும் பெரும்பாலும் இல்லை முழுமையாகவே பணம் சார்ந்த அளவீடுகளாக மேற்கொள்ளப்படும் சரிதானே மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்களை பொறுத்தவரையில் பண ரீதியான அளவீடுகளும் காணப்படும் பணம் அல்லாத அளவீடுகளும் இருக்கும் சரிதானே உதாரணமாக லேபர் லேபரை எண்ணிக்கையை கூட்டுறதா அல்லது குறைக்கிறதா லேபருக்கு பதிலாக வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறதா இப்போ இது வந்து இது வந்து என்ன சொல்கிறது பண ரீதி அற்ற தகவலாக இருக்குது சரியான அப்படியான முடிவுகள் எடுக்கிறதுக்கு தயாரிக்கப்படுறதா இருக்கலாம் சரி ஆகவே பண ரீதி அற்றதை மட்டும் கொண்டு இருக்காது பணத்தையும் உள்ளடக்கலாம் பணம் அல்லாத தகவலையும் கொண்டு தான் மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்டை நாங்கள் தயாரிப்போம் சரி தயாரிக்க வேண்டி வரலாம் அடுத்த இன்ஃபர்மேஷனை பார்த்தீங்கிற சொன்னால் இதில் வந்து வரலாற்று தகவலை அடிப்படையாக கொண்டு தான் இதில் ஃபைனான்சியல் அக்கௌண்டிங்கில் வரலாற்று தகவலை அடிப்படையாக கொண்டு கணக்குடு செய்யப்படும் சரி மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் ஃப்யூச்சருக்கான ஒரு தான் ஒரு எதிர்கால நோக்கிய நோக்கி தான் இருக்கும் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சரி தானே அதை தவிர ஆனால் எதிர்காலத்தை நோக்கி தயாரிக்கப்பட்டிருந்தாலும் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்க்கான தகவல் அளிப்பானது எதிர்காலத்தை நோக்கி தயாரிக்கப்பட்டதாகும் அந்த தகவல் அளிக்கப்பட்ட தகவலானது வரலாற்று தகவலாக தொடர்ந்து வரும் காலங்களுக்கு பயன்படுத்தப்படலாம் சரிதானே நீங்கள் இல்லை விளங்கிக் கொள்ள வேண்டியது இது வந்து வரலாற்று தகவல் அடிப்படையாக கொண்டு தான் தயாரிக்கப்படும் இது எதிர்காலத்துக்கு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படும் ஆனால் தயாரிக்கப்பட்ட தகவல் எதிர்வரும் ஆண்டுகளுக்கோ அல்லது வேறு தேவைகளுக்கோ வரலாற்று தகவலாக பயன்படுத்தப்படலாம் சரி இந்த ஆறு டிஃபரன்ஸ் தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இதை விட வேறு வேறு டிஃபரன்ஸ் இப்போ நீங்கள் காலாமண்டு எடுத்தீங்கன்றால் இது ஒரு ஒரு இடத்தை கொண்டு இருக்கும் இது அப்படி இருக்காது அப்படி வேறு வேறு டிஃபரன்ஸுகள் இருக்குது சரியானே எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது இந்த ஆறு விடயங்களும் தான் இந்த ஆறு விடயங்களையும் நீங்கள் ஞாபகத்துக்கொள்ளுவோம் சரி ஒப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ் என் அதுக்குள்ளே என்ன வரும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்மேட் இதன் மீ அது ஃபோக்கஸ் ஆன் மெசம் இன்ஃபர்மேஷன் தொடர்பாக இவ்வளோ இந்த ஆறு தான்

தேவைக்கு அதாவது சட்ட அடிப்படையாக கொண்டு தயாரிக்கிறோம் இதில் வந்து சட்ட இருக்காது சரி ஃபார்மேட் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஸ்டாண்டர்ட் ஆன ஃபார்மேட் ஒன்று இருக்கும் ஐஏஎஸ்ஸோ இல்லை ஐஎஃப்ஆர்எஸோ சொல்ல சொல்லப்பட்டதன்படியான ஃபார்மேட் ஒன்று ஃபாலோ பண்ணப்படும் இங்கே வந்து வித ஃபார்மேட்டும் இருக்காது அதாவது நியமித்த ஃபார்மேட்னியாக ஒரு ஃபார்மேட் இருக்காது அவ்வப்போது தேவையான ஒரு ஃபார்மேட்டை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படும் சரி அதே போல எதன் மீது கவனம் ஃபோக்கஸ் ஆன் ஃபைனான்சியல் அக்கௌண்டிங் எதன் மீது கவனம் செலுத்தும் சொன்னால் ஓவரால் பெர்ஃபாமன்ஸ் மீது கவனம் செலுத்தும் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் வந்து ஸ்பெசிஃபிக்கான விடயங்கள் மீது கவனம் செலுத்தும் சரி மெசர்மெண்ட் வந்து இது பண ரீதியான தகவல் அளவுடாயிருக்கும் இது நிதி அல்லது நிதி சாரா தகவல்கள் கருத்தில் கொள்ளப்பட்டு தயாரிக்கப்படும் சரி இன்ஃபர்மேஷன் இது வரலாற்று தகவலை அடிப்படையாக கொண்டு இருக்கும் இது எதிர்காலத்தை அடிப்படையாக கொண்டு நிதியறிக்கை தயாரிக்கப்படும் சரி அதாவது இது இது வந்து அதாவது ஃபினான்சியல் அக்கௌண்டிங்ல இருக்கிற விஷயம் வந்து வரலாற்று தகவலா தான் இருக்கும் இடம்பெற்ற ஒன்றுக்கான நிதியறிக்கையா இருக்கும் இது எதிர்காலத்தை எதிர்கால தீர்மானம் ஒன்றுக்கான தகவல் அளிப்பா இருக்கும் சரி ஓகே அது ரெண்டும் தான் அதில் வரைவிலக்கணமும் நாம் பார்த்தது வரைவிலக்கணமும் வேறுபாடும் ஃபைனான்சியல் அக்கௌண்டிங்கான வரைவிலக்கணமும் விளக்கணமும் அக்கௌண்டிங்கான வரைவிலக்கணமும் அதே போல் ரெண்டு கடையிலான வேறுபாடும் பார்த்துருக்கோம் சரி இந்த இது ரெண்டையும் அடிப்படையாக வச்சு கேள்விகள் இருக்குது நாம் இது ரெண்டையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ன்றதோ இந்த ஆறு விஷயத்தையும் பார்த்து நீங்கள் ஞாபகம் வச்சு கொடுணும் அடுத்தது அடுத்து நாம் இதில் பார்க்க வேண்டியது இது ஏதாவது கேள்விகள் இருக்கா காலம்புலா படிச்சுதான் என்ன எல்லாருக்கும் இருக்காது அடுத்தது டேட்டா என் இன்ஃபர்மேஷன் சரிதானி இதில் டேட்டா இஸ் த ரோ மெட்டீரியல் ஃபார் டேட்டா ப்ராசஸிங் டேட்டா ரிலேட்ஸ் டு ஃபேக்ட் ஈவெண்ட் அண்ட் ட்ரான்சாக்சன்ஸ் அதாவது தர டேட்டான்னு சொல்றது தரவுன்னு சொல்லுவோம் இன்ஃபார்மேஷன் தகவல்னு சொல்லுவோம் தரவுன்றது ஒரு உட்படுத்தப்பட்டு தகவலாக மாற்றம் பெறும் இதில் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் டேட்டா பல டேட்டாக்கள் சேர்த்து ஒரு ப்ராசஸிங் செய்து இன்ஃபர்மேஷனாக மாறப்படும் மாற்ற எடுத்துக்கொள்ளும் அதாவது உதாரணமாக சொன்னால் நாம் ஒரு நான் படிப்பிக்கிறது சரியால் உங்களுக்கு விளங்குதான் இல்லையான்றத இல்லை நான் படிப்பிக்கிற மிதட்டை மாற்றுமான்றது ஒரு கேளியாக இருக்கின்ற எங்களுக்கு தேவையாக இருக்கின்றா இதை பற்றியே ஒரு கூகுள் சீட்டை தயாரித்து உங்களுக்கு அனுப்புவோம் சரிதானே அனுப்பினா நீங்கள் நிரப்பி தரீங்கன்னு வைப்போம் சரிதானே இந்த நிரப்பி தந்தால் அந்த நிரப்பி தரப்பட்ட விடயம் இருக்குது தானே அதை நாங்கள் டேட்டானு சொல்லுவோம் அந்த நிரப்பி தரப்பட்ட விச விடயங்களை கொண்டு இப்போ எங்களோட மேனேஜ்மெண்ட் என்ன செய்யுது ஒரு மதிப்பீடு செய்யும் ப்ராசஸ் பண்ண எப்படி இன்னும் விஷயங்களுக்கு ஒரு கருத்தில் கொண்டிருக்கார் இது இல்லை கருத்தில் கொள்ளல இல்லை அப்படி ஒரு ப்ராசஸிங் செய்து ஒரு தகவலை தரம் நீங்க இதுல கவனத்தில் கொள்ள வேண்டும் சொல்லி சரியான அப்போ கற்றலில் நிறுதவி நீங்க கவனத்தில் கொண்டு கற்றல் செய்யும் கற்பித்தரை செய்ய வேண்டும் தகவல் தராங்கன்னா அந்த இந்த நீங்கள் தர நீங்க உங்களால் நிரப்பிப்பட்ட நிரப்ப நிரப்பி தரப்பட்ட தகவல் அவ்வளவும் தரவுன்னு சொல்லுவோம் அந்த தரவு அவ்வளத்தையும் ஒரு ஏதேனும் செயற்பாட்டுக்கு உட்படுத்தி உட்படுத்தி ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய வகையில் அல்லது தொடர்பாடல் செய்யக்கூடிய வகையில் அழைப்பு செய்யப்படுமா இருந்தால் அது என்று சொல்லப்படும் சரி இன்ஃபர்மேஷன் இஸ் அ டேட்டா தட் ஹேஸ் பீன் ப்ரோசஸ்ட் இன் சச் அ வேஸ் டு மீனிங் ஃபுல் டு பர்சன் ஹூ ரிசீவ் இட் அதாவது ஒரு நாள் விளங்கி கொள்ளக்கூடிய வகையில் ஒரு தகவல் அளிப்பு செய்யப்படுமா இருந்தால் அது இன்ஃபர்மேஷன் என்று சொல்லுவோம் சரி அடுத்தது அல்லது ஒரு ஆள் ஒருவருக்கு தொடர்பாடல் செய்யக்கூடியதாக என்று சொன்னால் அதையும் நாங்கள் தகவல் என்று சொல்லுவோம் இன்ஃபர்மேஷன் இஸ் எனி திங் தட் இஸ் கம்யூனிகேட்டட் அதாவது ஒரு ஆளுக்கு ஒருவரோடு தொடர்பு தொடர்பாடல் செய்யக்கூடிய ஏதேனும் ஒரு விஷயம் ஏதேனும் ஒரு விஷயம் தகவல் என்று சொல்லி சொல்லப்படும் சரி தரவுன்ற என்னது தரவுன்னு சொன்னால் என்ன வகையான தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு ஆரம்ப ஆரம்ப புள்ளியாக அல்லது ரோ மெட்டீரியலாக இருக்கும் என்ன சொல்வது மூலப்பொருள் மாதிரியான ஒரு விஷயம்தான் தரவுன்றது அதாவது டேட்டான்றது சரிதானே அது செயற்பாட்டுக்கு அல்லது எங்களுக்கு என்ன தீர்மானங்களை மேற்கொ மேற்கொள்வதற்கு பொருத்தமான பொருத்தமான வகையில் ஒரு செயன்முறையை செய்து எடுக்கிறது தான் தகவல் சரி வந்து ஒரு தகவல் ஒன்றுண்ட குவாலிட்டிஸ் ஆஃப் குட் இன்ஃபர்மேஷன் ஒரு தகவல் தகவல்ண்ட இந்த பண்புகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படியான தர பண்புகளை கொண்டு இருக்கணும்னு சொன்னால் ஒன்று பொருத்தமானதாக இருக்கணும் ட்ரிலவன் சரியான பொருத்தமானதாக இருக்க வேணும் பொருத்தமானது என்று இங்கு சொல்லப்போற வசனம் என்னென்னு சொன்னால் நாங்கள் தீர்மானம் உண்டை மேற்கொள்வதற்கு ஃபிட் ஃபோர் பர்பஸ் நான் நோட் பண்ணிக்கிறதுல ஒரு தீர்மானம் ஒன்றை மேற்கொள்வதற்கு போதுமான தகவல்களை வழங்கக்கூடியதாக இருக்கும் அந்த ஒரு ஒரு பொருத்தமான பின் நாளைக்கு இந்த ஒரு உற்பத்தி தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ற இருந்தால் அந்த தீர்மானத்தை சரியாக மேற்கொள்வதற்கு போதுமான தகவல் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த அந்த தகவல் வந்து தரமான தகவல் என்று சொல்லப்படும் அதாவது குவாலிட்டி ஆஃப் குட் இன்ஃபர்மேஷன்ட்டு நீங்கள் பார்க்குறது ஒரு பொருத்தமான பொருத்தமான தன்மையை கொண்டு வரணும் தீர்மானம் எடுக்கிறதுக்கு பொருத்தமாக இருக்கும் சரியான அடுத்தது ஒமிட்டிங் இலவன் அதாவது தகவல் வந்து ஒரு கட்டு கட்டாக நிறைய பந்தி பந்தியாக இருக்குமா இருந்தால் மேனேஜ்மெண்ட்டுக்கு அதை வாசிச்சு கிரைச்சி தீர்மானம் எடுக்க இல்லாமல் இருக்கும் பொருத்தமற்ற பந்திகள் தேவையற்ற வியாக்கியானங்கள் அப்படி எல்லாம் அந்த தகவல் இருக்கக்கூடாது தரவு அப்படி இருக்கலாம் தகவல் என்று சொல்றது நேரடியாக சப்ஜெக்ட்டுக்கு வார மாதிரியான இருக்க வேணும் தகவல் அளிப்புன்றது இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அது வந்து நல்ல தரவு என்று சொல்லப்படும் சரிதானே நல்ல தகவல் என்று சொல்லப்படும் இப்போ ரிலவன்ஸ் சொன்னால் அந்த பேர்பஸுக்கு ஃபிட்டாக பேர்பஸுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கணும் பொருத்தமற்ற தகவல்கள் நீக்கப்படல் வேண்டும் அப்படி இருந்த தகவல் தான் அப்படி தகவல் ஒன்று இருக்குமா இருந்தால் அது நல்ல தகவல் என்று சொல்லப்படும் சரி அடுத்தது கம்ப்ளீட்னஸ் பூரணமுடையதாக இருக்கணும் அதாவது ஒரு சிச்சுவேஷன் சம்பந்தமாக ஒரு கிளியரான பிக்சர் ஒன்றை ஒரு எக்ஸிடண்ட் ஒன்று நடந்து இருந்தால் அல்லது நிறுவன உற்பத்தி செயலிழப்பு நடந்திருக்கு தீ நிறுவனத்தில் ஒரு தீ இழப்பு தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால் அது த அது தொடர்பான ஒரு அந்த தகவலானது அடுத்த தீர்மானத்தை மேற்கொள்வதற்கு பொருத்தமானத முழுமையான தகவலாக இருக்க வேண்டும் சரிதானே எல்லா தகவலுமே அதில் இருக்கணும் அப்படி ஒரு தகவல் இருந்தால் அந்த தகவல் தான் நல்ல தகவல் சொல்லப்படும் நல்ல தகவல் பண்பை கொண்டு இருக்கு சரி அடுத்தது எக்குரசி சரியான தன்மை என்று பாக்குறோம் சரியான தன்மை என்ற அர்த்தம் என்னன்னு சொன்னால் ஆஹ் வித ஆஹ் அற்ற தன்மையா இருக்கணும் வலுக்கள்ல இருந்து அதாவது பிழைகள் தவறுகள் இல்லாத வகையில ஒரு தகவல் இருக்க வேணும் எதிர்பார்க்கப்படுது இதன் அர்த்தம் நூற்றுக்கு வீதம் ஆஹ் உண்மையான அல்லது சரியான தகவலா இருக்கணும்ன்றது அடிப்படையில் அல்ல அல்ல அதாவது எனக்கு ரெண்டாவது நான் நோட் பண்ணிருக்கேன் பாருங்க நோட் பாயிண்ட்லெஸ் இன்ஃபர்மேஷன் அதாவது தேவையற்ற ஏதாவது போயிண்ட் இல்லாத விஷயங்களா அல்ல சொல்லப்பட்டு சொல்லப்பட்டு தேவையில்லை சரி எக்குரசி என்ன தரவு அல்ல சரியா இருக்கணுமோ அது மட்டும் இருந்தால் போதும் சரிதானே அதுல அதுல அர்த்தம் வந்து நூறு வீதம் எல்லா தகவலும் சரியானதா இருக்கணும்ன்றது எதிர்பார்க்கப்படலை சரியா அடுத்தது கிளியர் அந்த அந்த தகவலானது கிளாரிட்டியா இருக்கும் சரியா லெக் ஆஃப் கிளாரிட்டி பிரேக் த கம்யூனிகேஷன் தகவல் வந்து பொரு போதுமாக இல்லாமல் இருந்தால் அது என்ன செய்யணும்ன்றா தீர்மானம் எடுக்கும்போது அந்த மேனேஜர்ஸுன்ற தீர்மானத்தில் வந்து செல்வாக்கு செலுத்தும் என்ன செல்வாக செலுத்தும் பொருத்தமற்ற தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு வழிவாய்க்கும் சரிதானே அதாவது தகவல் வந்து தெளிவற்ற தன்மையை கொண்டிருந்தால் தொடர்பாடல் செய்வதற்கு தொடர்பாடல் செய்வதற்கு இடையூறாக அல்லது தொடர்பாடல் செய்வதற்கு தொடர்பாள மேற்கொள்வதற்கு இயலாது இருக்கும் சரிதானே அது தகவல் வந்து கிளியராக இருக்கும் அடுத்தது கன்ஃபிடன்ஸ் கன்ஃன்ஜி சொல்லப்படுறது நம்பகத்தன்மையாக இருக்கும் நம்பகத்தன்மை என்றது சம் இன்ஃபர்மேஷன் சுட் பி சர்டைன் ஆப்பரேஷனல் ஆக்டிவிட்டிஸ் உதாரணம் பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து உறுதி உறுதிப்படுத்தக்கூட அதாவது சில எல்லா தகவலுமே நூறு வீதம் நம்பகத்தன்மையான தகவலாக இருக்க முடியாது உதாரணத்துக்கு ஒரு ஒரு பொருளுக்கான ஒரு பொருளுக்கான டிமாண்ட் எவ்வளோண்டு மதிப்புடன் வைப்பு இந்த இந்த மதிப்பொழு ஆனது நூறு வீதம் நம்பிக்கையான ஒரு தகவலாக இருக்குமா இருக்க முடியாது இப்போ அப்படி அது அதாவது அதில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் கொன் கான்ஃபிடென்ஸான ஒரு தகவல் இருக்குமாட்டா எல்லா விஷயங்களும் கான்ஃபிடென்ஸாக இருக்க முடியாது சரி சில விஷயங்கள் கான்ஃபிடன்ஸாக இருக்கணும் எந்த விஷயங்களும் கான்ஃபிடென்ஸாக இருக்கணும் நம் நம்ம நிறுவனத்துக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற தகவலை இல்லைங்க உதாரணமாக சொன்னால் உற்பத்தி ஒன்று சொன்னால் எத்தனை அழகாக உற்பத்தி செய்ய போகிறோம்ன்றது சரியா இருக்கணும் ஒரு செயற்பாட்டு மட்டம் அல்லது எத்தனை வேண்ட வேண்டப்படும் அந்த விடயம் வந்து கான்ஃபிடன்ஸ் ஆன தகவலா அதாவது நிச்சயமா இது இடம்பெறும்ன்றது உறுதி உறுதித்தன்மையான தகவலா இருக்கும் சில விடயங்கள் உறுதித்தன்மையற்றதான் இருக்கலாம் நான் சொன்னது போல கேள்வி நுகர்வோர் கேள்வி மார்க்கெட் செக்மெண்ட் எத்தனை கஸ்டமர் இருப்பாங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நூறு வீதம் தெளிவான தன்மையை கொண்டிருக்காது அப்ப இதுல நீங்க நீங்க கருதி கொள்ள வேண்டியது கான்ஃபிடன்ஸ் என்று போறது சில தகவல் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாகவும் சில தகவல் வந்து உறுதிப்படுத்தப்பட முடியாத தகவலாகவும் இருக்கலாம் என்ற விஷயத்தை தான் நீங்க விளங்கிக் கொள்ளவும் சரி அடுத்தது கம்யூனிகேஷன் தகவலானது ஒரு தொடர்பாடல செய்யக்கூடியதா இருக்கணும் ஒரு தகவல் வந்து நான் எழுதியிருக்கிறது உங்களுக்கு புரியாத மாதிரி இருந்ததுன்னு சொன்னா அது தகவல் இல்லை இப்ப நான் எழுதி இருக்கிறவங்களுக்கு புரியாத மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் அது தகவல் என்று சொல்லாது அதே போலதான் ஒரு நாம அழிக்கிற ஒரு முகாமை அழிக்கிற தகவலானது மேனேஜருக்கு தீர்மானம் எடுக்கிறதுக்கு போ இயலுமானதாக இருக்கும் சரி அப்படி இல்லை என்று சொன்னால் அது நல்ல தகவண்ட பண்புல இருக்காது சரி அடுத்தது ஒலிம் ஒலிம்னு சொல்லப்பொழுது தகவலண்ட அளவு தகவண்ட அளவு வந்து கையாளக்கூடியதா இருக்கும் எப்படி இப்போ நான் உங்களுக்கு வந்து பண்ணி தந்திருக்கேன் இப்போ இந்த சமரி போதுமானதாக இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்லைட் மட்டும் பார்த்தா காணும் எது நீங்கள் எஃப்ஏக்கும் எம்ஏக்குரிய வேறுபாட்டும் இந்த தகவல் தொடர்பு தொடர்பு த குவாலிட்டிஸை மட்டும் பார்த்தா போதும் இந்த பாடம் முடிஞ்சிடும் சரி இது ரெண்டும் அதாவது உங்களால் கையாளக்கூடியதாக இருக்கும் அதாவது ஒரு பேஜில் நீங்கள் நோட் பண்ணக்கூடியதாக இருக்கும் சரி இப்படி இருந்தது என்று சொன்னால் அதைத்தான் நீங்கள் எதிர்பார்க்கப்படுது வல்யூம் அதாவது நிறைய தகவல் இருந்தால் தீர்மானத்தை மேற்கொள்வதற்கு சிரமத்தை ஏற்படுத்தும் ஆகவே தகவல் வந்து கையாளக்கூடிய வகையில் சுருக்கமாக இருக்க வரும் சரி அடுத்தது டைமிங் டைமிங்ன்றது டிசிஷனோண்ட மேற்கொள்வதுக்கு தான் தகவல் தேவை அந்த தகவல் அந்த டிசிஷனை மேக் பண்ண பிறகு தேவைப்படாது நாங்கள் அப்படி தான் இப்போ ஆஃபீஸில் வேலை செய்கிற நிறைய பேர் ரிப்போர்ட் கேட்டால் டெட்லைனுக்கு பிறகு தான் அந்த ரிப்போர்ட் வரும் டெட்லைனுக்கு பிறகு ரிப்போர்ட் வந்தால் அந்த இந்த ரிப்போர்ட் பெற்றுக்கொண்டாலும் ஒன்று தான் பெற்றுக்கொள்ளாட்டியும் ஒன்று தான் அந்த அந்த ஏற்கனவே அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டு இருக்கிற ரிப்போர்ட்டை வச்சுக்கொண்டு தீர்மானம் எடுக்க இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு பின்னர் கிடைக்கப்படுற தகவல் வந்து எந்த வகையிலையுமே முகாமைக்கு பயனளிக்காது அப்ப அது ஒரு நல்ல தகவல் என்ற பண்பில் இருந்து அந்த தகவல் நீக்கப்படும் ஆகவே இந்த டைமிங் என்று சொல்லப்படுறது அந்த உரிய டேட்டுக்கு முதல்ல தீர்மானம் அந்த டேட்டோ அல்லது தீர்மானம் ஒன்றை மேற்கொள்வதற்கு முதல் அந்த தகவல் கிடைக்கப்பட வேணும் சரி இருந்தது என்று சொன்னால் அது நல்ல தகவல்னு சொல்லப்படும் சரி திரும்ப பார்க்கணுன்னா பொருத்தமான தன்மை ரிலவன்ஸ் கம்பீனன்ஸ் அக்யூரேசி கிளாரிட்டி அடுத்தது கான்ஃபிடன்ஸ் கம்யூனிகேஷன் வால்யூம் டைமிங் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு கேள்விக்கு எப்படி வரும் என்றால் நீங்கள் இப்போ இதில் வந்து முதல் நாலு நான் போட்டிருக்கேன் தானே இந்த முதல் முக்கியமானதா இருக்கு சரி இது அப்படி கேள்வி வந்தா முதல் நாள் நான்கு தகவல் சொன்னால் தகவல் பண்புல மிக முக்கியமான நான்கு தகவல் இந்த நாளையும் எழுத வேண்டி இருக்கும் என்னென்னது அடுத்தது சரி அடுத்தது அதை தவிர்த்து பெற ஒரு பொதுவா ஒரு கேள்வி கேட்டா பொதுவான ஒரு கேள்வி கேட்ட இந்த எட்டுமே உள்ளடங்கி இருக்கணும் தகவல் சரிதானே இந்த விஷயத்தை நீங்க காத்தில் கொள்ளலாம் சரி அவ்வளவுதான் இதுல ஏதாவது கேள்வி கேட்க இருக்கா இப்ப நான் கேள்வி இருக்கிறேன் நாங்க இதுல இந்த சம்பரியா சொன்னாண்டை பார்த்தது ரெண்டு விஷயம்தான் ஒன்று வேறுபாடு பைனான்சியல் அக்கௌண்ட்டு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கான வேறுபாடு அடுத்தது தகவல்கண்ட் தகவலும் தகவல பண்பு இவ்வளவுதான் பார்த்துருக்கோம் சரிதானே இப்ப இது தொடர்பான கேள்வியில கேட்போம் சரி Sorry. Define, the terms and inform it. define the terms and information define the terms and information learn the data and information data இந்த இந்த த இந்த தகவல் அதாவது இதை வந்து டேட்டா அண்டா என்ன இன்ஃபர்மேஷன் என்னன்றா சொல்லுங்க யார் சொல்ல போறீங்க நான் பேர் சொல்ற சொல்லுங்க சொன்னா காணுமா இன்சாப் கதைக்கலாமா அண்டா என்ன

சொல்லாமா ஓகே சரி நீங்க யாராவது ஆள் பொதுவாக சொல்லுங்க அவன் அனுப்பி சரி இந்த ரெண்டு வசனத்தையும் அதாவது டேட்டாண்டா என்ன இன்ஃபர்மேஷன் கேள்விக்கு வைக்கப்பட்டிருக்கு அப்ப டேட்டாண்டா என்ன பார்த்து சொல்லுங்கள் சரி டேட்டாண்டா டேட்டா இஸ் த ரோ மெட்டீரியல் ஃபார் டேட்டா ப்ராசஸிங் டேட்டா ரிலேட்ஸ் டு ஃபேக்ட்ரி அண்ட் ஈவென்ட்ஸ் அண்ட் ட்ரான்ஸாக்ஷன் சரி அடுத்தது இன்ஃபர்மேஷன்டா என்ன நான் தமிழை சொல்கிறேன் தரவு செயல்முறைக்கான மூலப்பொருள் தரவுகளா சரி தரவுகள் சம்பவங்கள் நிகழ்வுகள் மற்றும் நடவடிக்கைகள் என்பவற்றும் தொடர்புடையவை சரிதானே தகவல் அண்டா என்னது அதை பெறுவதற்கு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வகையில் செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்ட தரவுகள் ஆகும் செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்ட தரவு தகவல் என்று சொல்லப்படும் சரிதானே இன்னொருவருக்கு தொடர்பாடல் செய்யப்படுவது எதுவும் தகவல் ஆகும் இந்த ரெண்டு வசனம் தான் இல்லை சொல்லப்பட்டிருக்கு இன்னொருவருக்கு தொடர்பாடு செய்யப்படும் எதுவும் தகவல் ஆகும் இன்னொருவருக்கு தொடர்பாடல் செய்யப்படும் எதுவும் தகவலாக விஷயம் தகவல் அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அர்த்தத்தை வழங்கக்கூடிய வகையில் செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்ட தரவுகள் வழங்கக்கூடிய வகையில் செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்ட தரவுகள் தகவல் சொல்லப்படும் அதை விட இன்னொரு தொடர்பாடல் செய்யப்படுவது எதுவும் தகவல் எனப்படும் தொடர்பாடல் செய்யப்படுற எதுவுமே தொடர்பாட் தொடர்பாடல் செய்யப்படக்கூடிய எதுவும் தகவல் இந்த இந்த ரெண்டு வசனமும் தான் உங்களுக்கு எம்சிக்கு கேளியா வரும் அது ரெண்டையும் சரி அப்ப டேட்டாண்டா என்ன தரவு செயல்முறைக்கான மூலப்பொருள் தரவுகளா சரி தரவு செயல்முறைக்கான மூலப்பொருள் தவளாகும் ஓகே அடுத்த கேள்வி பயின் குவாலிட்டி ஒரு ஒரு கேட்கப்பட்டது இந்த புக்ல இருந்த கேள்விதான் போட்டுக்கேன் தோ மெயின் குவாலிட்டிஸ் ஆஃப் குட் குவாலிட்டிஷன் அதாவது ஒரு நல்ல தகவலின் பிரதானமான நான்கு பண்பு பண்புகள் சரிதானே ஒரு நல்ல தகவலின் பிரதான நான்கு பண்புகள் நின்று கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அப்போ இந்த கேள்விக்குரிய விடை எதுவா இருக்கும் இந்த நான் சொல்றது போல இந்த முதல் நான்கு விடயத்தையும் தான் நீங்கள் எழுத வேணும் அல்லது நோட் பண்ண வேண்டும் அல்லது ஞாபகத்தில் ரிலவன்ஸ் கம்ப்ளீட்னஸ் எக்குரசி அண்ட் கிளியர் கிளாரிட்டி சரி இந்த இந்த நாலு விஷயம்தான் நாலு பண்புகளும் தான் ஒரு நல்ல தகவலின் பிரதான நான்கு பண்புகள் சரியானே அடுத்த கேள்வி லிஸ்ட் சிக்ஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபைனான்சியல் அக்கௌண்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சரி தானே மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கும் ஃபைனான்சியல் அக்கௌண்டிங்கும் வேறுபாடு ஆறு இந்த ஒரு கேள்வி இந்த ஆறும் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு இந்த உங்களுக்கு நான் சேவ் பண்ணி விடுறேன் அந்த ஆறையும் நான் வச்சுக்கொள்ள கொள்ள வேணும் அந்த ஆறு சரி ஆப்ஜெக்டிவ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்மேட் ஃபோக்கஸ் மெசர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் இந்த இந்த ஆறு விடயங்களையும் வைச்சு கொண்டு நீங்க இந்த இதில் ஞாபகம் வச்சுக்கொள்ள சரி ரைட் அடுத்த கேள்வி நீங்க ஏதாவது கேள்வி கேட்க வேண்டியிருக்கா கதைக்கிறது கேக்குதா நீங்க ஒருத்தர் ஆன்சர் பண்றீங்கல்ல

அது பர்பஸுக்கு பொருந்தக்கூடியதாக அமைய வேணும் இது ஒரு நல்ல தகவலின் பண்பா இல்லையா இது ஒரு நல்ல தகவலின் பண்பு என்ன பர்பஸுக்கு என்ன பர்பஸோ அதுக்கு ஃபிட் ஆகக்கூடியதாக இருக்க வேணும் சரி அடுத்தது இட் பி பர்சன் இது அந்த உரிய தரப்பினருக்கு தொடர்பாடல் செய்யப்படக்கூடியதாக இருத்தல் வேண்டும் இது வெறுமா வராதா அர்த்த போட்டிருக்கீங்க பி அண்ட் பாப் அடுத்தது இட் சுட் பி கம்ப்ளீட்லி கம்ப்ளீட்லி எக்குரேட் இது பூர்ணமாக சரியான தகவலாக இருக்க வேணும் சரி அடுத்தது இட் சுட் இட் சுட் பி டைம்லி டைமுக்கு கிடைக்க வேணுன்றது சரிதானே இப்போ இது நல்ல தகவலின் பார்ப்போம் விடைகள் நீங்கள் நீங்கள் கரைக்கு விருப்பம் முன்னாடி இல்லை போடுங்க நான் பார்க்குறேன் எல்லாரும் போடுங்கண்ணா பார்ப்போம் டிஸ்கஸ் பண்ணும் கட போ எந்தளவுரம விளங்கிருக்கானு பாப்பா இதுல நமக்கு தெரியாத ஒரு விஷயமும் கிடையாது ஆனா பாருங்கள் எப்படி கேள்வி கேட்கிறான் நமக்கு மூன்று விதமான விட வந்திருக்கு சரி மெட்ராக்கல போடுங்க விடைங்களா என்ன நீங்க நீங்க எப்படி விளங்கிக் கொள்கறீங்கன்றத நான் பார்க்கணும் அதான் அடுத்தது கிளாஸ் சரியா கேளு ஓகே ரெண்டு விட சி வந்திருக்கு ஒரு பி ஒரு டி ஓகே இப்ப சி சொன்னாக்கள் என்னத்துக்கு அந்து சொல்லையுமா இது இன் ریکரன்சிக்குதானே ஆ இன் ریکரன்சில எல்லாதalum சரியாயிருக்குன்னு சொல்லுங்க ஆ வெரி குட் அதுதான் அவர் சொன்னது தான் விடை இப்போ இல்லை சீதான் விட இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது இல்லை சீதான் விட ஏன் சீஇ சொல்றோம்னு சொன்னால் இது முழுமையாக சரியான தகவலாக இருக்கணும் தேவையில்லை அதாவது எ எல் எல்லா தகவலும் இருக்கணுமன்றதாக அவசியம் இல்லை பொருத்தமான தகவல் மட்டும் இருந்தால் போதும் எல்லா தகவலும் சரியானதாக இருக்கணும்ன்ற நான் நோட்ஸ்லேயே அதில் நான் அனாவசிய தகவல் உண்மையான தகவல்ட்டு போட்டு அனாவசிய தகவல்னால் அதுக்குள்ள வரக்கூடாது இல்லை பாருங்க ஃப்ரீ ஃப்ரம் அரஸ் எரஸில் அதாவது வழுக்கள் இல்லாத இருக்க வேணும் நோட் ரிக்வார்ட் பாயிண்ட்லெஸ் இன்ஃபர்மேஷன் சரியானே அதாவது நோட் ரிக்கொர்ட் பாயிண்ட்லெஸ் இன்ஃபர்மேஷன் போட்டிருக்க அர்த்தம் என்னன்னு சொன்னால் அதுல எல்லா தகவலும் திரும்ப திரும்ப தேவை பூர்ணமா இல்லாத தகவலும் தேவை என்ற அர்த்தம் இல்லை சரியானே பாயிண்ட் இல்லைன்றால் அது தேவை இல்லை சரியானே அவே எல்லா தகவலும் அங்கே பூர்ணமாக சரியானதாக இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது ஓகே ஓகே ஏன் வ பி ஆன்சர் வராது நான் பி ஆன்சர் ஏன் வராதுன்றதை பார்ப்போம் உங்களுக்கு நான் சேவைன்றது தெரியுதுதான் எனக்கு கொஷின் பேப்பர் ஓகே இந்த பிஏ பாருங்கள் it should பி கம்யூனிகேட்டட் டு த ரைட் பர்சன் இப்போ என்ன இதில் வந்து தகவண்ட ஒரு பண்பு தான் தகவண்ட ஒரு பண்பு தான் கொம்யூனிகேட் பண்ணப்பட வேண்டு இதில் பாருங்கள் கொம்யூனிகேஷன் பண்ணக்கூடியதா ரைட் பர்சனுக்கு உரிய ஆளுக்கு அதை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கணும் இல்லைன்னா அந்த தகவல் அந்த எண்ணத்துக்கு தான் அந்த தகவல் தகவல் என்றால் இன்னும் அர்த்தம் நாம் வரை பாக்குறோம் பார்க்குறோம் பார்க்கறோம் விளக்கத்துலேயே இன்ஃபர்மேஷன் இஸ் த எனி திங் இஸ் கம்யூனிகேட்டட் ஒரு கம்யூனிகேட் பண்ணக்கூடியதாக இருந்தால் அது தகவல் சரியானே அப்போ அது சரியான விஷயம்தானே இதுலயும் பாக்கிறோம் கொம்யூனிகேஷன்லையும் பார்க்குறோம் வேற யார் பண்புல பாக்குறோம் டு பி கம்யூனிகேட்டட் இது வந்து அஹ் தொடர்பாடல் உண்டா இருக்க வேணும் தொடர்பாடல் செய்ய முடியாது என்றாலே அது தகவல் தகவல் என்றாக கருதப்பட முடியாது சரிதானே ஏன் வரை அதானே அதுதானது எனிதிங் தட் இஸ் கம்யூனிகேட்டட் கொம்யூனிகே அதாவது தொடர்பாடல் செய்யப்படுகின்ற எதுவும் தகவல் வரை சொல்லப்படுது கீழே நல்ல பண்புலையும் சொல்லப்படுது அது வந்து தொடர்பாடல் உண்டா இருக்க வேணும் சரி ஆகவே தான் நாங்கள் பி என்ற விஷயத்தை பி என்ற ஆன்சரை டிக் பண்ண முடியாது சரி ஓகே அப்ப இது கிளியர் நினைக்கிறேன் இட் பி ரிலவன் கட்டாயமாக பொருந்த வேணும் இட் பி கம்யூனிகேட்டட் அந்த மேனேஜர்னா மேனேஜருக்கு அந்த தகவல் பரிமாற்றம் செய்யக்கூடியதாக இருக்க வேணும் சரி இட் பி கம்ப்ளீட்லி அக்குரேட் நூறு விதம் சரியான தகவலாக எல்லாம் இருக்க வேண்டும் முழுமையான தாவது சரியான தகவலாது முழுமையாக எல்லா தகவலும் சரியானதாக இருக்க வேண்டும் அர்த்தம் இல்லை இட் சுட் பி கம்ப்ளீட்லி அக்குரேட் அதில் எல்லா தகவலும் கம்ப்ளீட் முழுமையாக எல்லா தகவலும் சரியானதாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை எங்களுக்கு பர்பஸுக்கு எது தேவையோ அது மட்டும் சரியா இருந்தா சரி ஆகவே தான் இந்த பி என்ற சி என்ற ஆன்சரை நாங்கள் தெரிவு செய்கிறோம் இட் சுட் பி டைம்லி கட்டாயம் டைம் என்ற விஷயத்துக்கு கிடைக்கும் தேவையில்லை சரி ஓகே ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க நன்றி அடுத்தது ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம் பிச் ஆஃப் ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் மேனேஜ்மெண்ட் இந்த சொல்லப்பட்ட கீழே சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ல எது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் தொடர்பாக ട്രൂ ആണ് വിഷയം ദേ ദേ മസ്റ്റ് ബി സ്റ്റേറ്റ്ഡ് ഇൻ പ്യുർലി മോണിറ്ററി ട്ടേംസ് ദേ മസ്റ്റ് ബി സ്റ്റേറ്റ്ഡ് ഇൻ പ്യുർലി മോണിറ്ററി ട്ടേംസ് ഒബ്ലാംക് മണ്ണയികര പണ പരിதியான ആൻസർ പോയിടേങ്കി ആൻസർ ഡി മാട്രാക്ക് ആൻസർ കൊടുങ്ങ ഡി ഓക്കേ ന എക്സ്പ്ലെയിൻ മൺടേ ഡി அடுத்தது அடுத்தது முதலாவது ஆன்சர் வந்து மோனிடரி டேர்ம்ஸால் மட்டும் பி கட்டாயம் மோனிடரி டேர்மாக தான் இருக்க வேண்டும் பண ரீதியான தகவலாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படி அல்ல பணம் சாராத தகவலாலையும் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் செய்யப்படும் ஆகவே ஒன்று என்றது பொருத்தமற்ற விடை ஒன்று என்ற என்றேட்மெண்டை நாங்கள் நிராகரிக்க வேண்டும் ரெண்டாவது லிமிட்டெட் கம்பெனிஸ் மஸ்ட் பை லோ prepare மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் அப்போ ட்ரெண்டாவது சொல்லப்படுறது லிமிடெட் கம்பெனி வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள் கட்டாயம் சட்டத்தின் அடிப்படையில் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸை செய்ய வேணும் சொல்லப்பட்டிருக்கு ஆகவே எங்களுக்கு தெரியும் ஃபைனான்சியல் அக்கௌண்ட் மட்டும்தான் கம்பெனி சட்டத்தின்படி கட்டாயம் செய்ய வேண்டும் சரி அப்போ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து கம்பெனி சட்டத்தின் அடிப்படையில் ல்லை அப்ப இந்த கூற்றும் தவறான கூற்று சரி அடுத்தது இந்த கேள்வி என்னது எது சரியான கூற்றுன்றதான் கேள்வி இது முதலாவது கூற்றும் தவறான கூற்று மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் தொடர்பான ரெண்டாவது கூற்றம் தவறான கூற்று சரி மூன்றாவது கூற்று தே சர்வ் ஆஸ் அ பியூச்சர் பிளானிங் டூல் ஆர் நாட் யூஸ்ட் ஆஸ் அ ஹிஸ்டரிக்கல் ரெக்கார்ட் ஆர் சர்வ் ஃபியூச்சர் பிளானிங் டூல் அண்ட் வந்து அந்த ஆனது திட்டமிடல் தொடர்பாக ஒரு கருவியாக எதிர்காலத்தில் பயன்படுத்தப்படுகிறது இந்த வசனம் சரிதான் அதுக்கப்புறம் சொல்ல மற்றம் இது வந்து ஒரு வரலாற்று ரீதியான ஒரு பதிவாக பதிவேடாக பேணப்படுவது இல்லை ப இல்லை என்று சொல்லப்பட்டிருக்குது அப்படி இல்லை நான் அங்கே உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எதிர்காலத்துக்கு வரலாற்று தகவலாகவும் பயன்படுத்தப்படும் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் இப்போ அது பட்ஜெட் செய்திருந்தீங்கன்னா இந்த அடுத்த வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கு இப்போ பட்ஜெட் செய்யல பட்ஜெட் செய்தால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பட்ஜெட் செய்யக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இருந்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பட்ஜெட் செய்யும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படி நடந்திருக்கு அந்த பட்ஜெட் எப்படி தயாரிக்கப்பட்டிருக்குன்ற தகவல் ஒரு வரலாற்று தகவலை எடுத்துக்கும் அந்த நேரம் வந்து வரலாற்று தகவலாக தனி இருக்கும் அதை எடுத்து நாங்கள் பார்க்க முடியிருக்கோம் அல்லது இன்னும் மிளகவா சொல்றேன்டா நாங்கள் இப்போ பட்ஜெட் செய்ய போக முடியுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கு இப்போ பட்ஜெட் செய்யறதுனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தகவலோ அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தகவலோ பாதீடு செய்யப்பட்ட அல்லது முகாமை கணக்குகளுக்கு பயன்படுத்தப்பட்ட தகவலை எடுத்துக்கொண்டு வரலாற்று தகவலாக எடுத்துக்கொண்டு கணக்குகள் செய்வோம் சரிதானே ஆகவே இந்த இந்த முன் முன் அதில் பாதி வசனம் சரி தே ஆர் ஃபியூச்சர் பிளானிங் டூல் என்ற வசனம் சரி அங்கால என் ஹிஸ்டாரிக்கல் என்ற வசனம் ஆகவே இந்த மூன்று குற்றுகளும் தவறானது ஆகவே இங்கே நீங்கள் சொல்லணும் இங்கே ஆன்சர் நீங்கள் என்ன போட்டிருங்க பார்ப்போம் எல்லாருமே டி ஆன்சரை செலக்ட் பண்ணியிருக்கீங்க ஓகே எல்லாருமே அது தொடர்பாக

நான் கூடுதலாக கேள்வியில தொகுத்து செய்கிறது தான் உங்களுக்கு நாம ஏற்கனவே நீங்கள் இந்த இந்த பாடங்கள் தொடர்பாக போதுமான அறிவை கொண்டு இருக்கிறீங்க எந்தெந்த விஷயங்களில் டச் பண்ண வேண்டுமோ அதை மட்டும் பார்த்து கேள்விகளை கூடுதலாக பார்ப்போம் சரி ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் Okay, thank you.